Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu. Fa inna asdaqal haditsi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar wa ba'd. Anbulla sagodargale, paadikkappatta makkal or islamiya paarvai endra thalaippil pona varam naangal vidhavaigal sambandhamaga islam engalukku enna solgiradhu endru patti surukkamaga paarthom. Indha varam பாதிப்புக்கு உள்ளாகி உளவியல் ரீதியாக கூட பாதிக்கப்படக்கூடிய இரண்டாவது மக்களான அனாதைகள் சம்பந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்பது சம்பந்தமாக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்ப்போம். சகோதரர்களே, அனாதைகளை பொறுத்தவரைக்கும் விதவைகளை விட கடுமையான உள ரீதியாக பாதிப்புக்குள் ாகக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தாலா கூட மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது யோமை அஃபிருல் மர் உமின் அகை வ உம்மிஹி வ அபி, தனது சகோதரனிடத்திலிருந்து மனிதன் வெருண்டோடுவான், தனது தாய் தனது தந்தையிடத்திலிருந்து வெருண்டோடுவான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று மறுமையுடைய நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோம தரவுனகா ததகலு குல்லு முருதியத்தின் அம்மா அரலாத் வதலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாச சுகாரா. அந்த மறுமையுடைய நிகழ்வு நடக்கின்ற பொழுது பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தனது குழந்தையை மறந்து விடுவாள், கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய தாய் அதனை பிரசவித்து விடுவாள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். ஏன் அல்லாஹு தாலா இந்த இரண்டையும் இவ்வளவு சோதனை மிக்க ஒன்றாக சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே தந்தையையும் தாயையும் விட்டு மகன் ஓடுவது என்ற நிகழ்வு மனிதனால் கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வு. தாயும் மகனும் எப்படி பாசமாக இருக்கிறார்கள், தந்தையும் மகனுக்கும் இடையில் எப்படிப்பட்ட பாசம் இருக்கிறது, அதனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பின்னி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா மறுமையுடைய வேதனையும் சோதனையும் சொல்லுகின்ற பொழுது இந்த பிணைப்பு கூட பிரிந்துவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்வதிலிருந்து அந்த பிணைப்பு எவ்வளவு பாரமானது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு தாய்மை என்பது இஸ்லாத்திலே ஒரு மிக மதிக்கத்தக்க இடத்திலே இருக்கிறது. அதுபோன்று தந்தை, தந்தையாக ஒருவர் ஒரு குடும்பத்திலே இருக்கிறார் என்றால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் தனது ஆசைகளை, அபிலாசைகளை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை தந்தையிடத்திலே வெளிப்படுத்தலாம். இதை வாங்கி தாருங்கள், அதை வாங்கி தாருங்கள் என்று கேட்கலாம். எனக்கு இங்கே போக வேண்டும், அங்கே போக வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் தந்தை இழந்த ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் தனக்கு இரண்டாவதாக வந்து நிற்கக்கூடிய அண்ணனாக இருக்கலாம், அல்லது வேறொரு உறவாக இருக்கலாம், அல்லது பொறுப்பாளராக இருக்கலாம். இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக, இந்த அளவுக்கு ஒரு ஆசையோடு வேகமாக உத்வேகமாக கேட்க முடியாது. கேட்டாலும் கூட ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில இருந்து எங்களுக்கு அந்த குழந்தையோடு இரக்கம் காட்டவும் முடியாது. ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில இருந்து அந்த குழந்தைக்கு இரக்கம் காட்டவும் முடியாது. வேண்டுமென்றால் கடமையை மாத்திரம் செய்துவிட்டு செல்லலாமே ஒழிய கருணை என்பது தந்தையிடத்திலிருந்து வருவது போன்று அந்த குழந்தைக்கு நிச்சயமாக அந்த பொறுப்பாளரிடத்திலிருந்து வரப்போவது கிடையாது. அதனால் பொதுவாகவே அனாதைகள் எல்லோரும், தந்தை இழந்த அந்த குழந்தைகள் எல்லோரும் யாரால் பராமரிக்கப்பட்டாலும், யார் பொறுப்பெடுத்தாலும், எந்த நிறுவனங்களால் வளர்க்கப்பட்டாலும் உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவர்களது உள்ளத்திலே சில காயங்களை சுமந்து தான் இருப்பார்கள். யார் பொறுப்பெடுத்து வளர்த்தாலும், எந்த இடத்தை அடைந்தாலும் உள ரீதியாக அவர்களுக்கு மனப்பாதிப்புகளும் கவலைகளும் வேதனைகளும் சிறிய வயதிலிருந்தே வந்திருக்கும். எனக்கு ஒரு உம்மா இருந்தால், எனக்கு ஒரு தாய் தந்தை இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆகியிருக்காது என்கின்ற எண்ணம் பல நேரங்களில் அவர்களை சிந்திக்க சொல்லியிருக்கும். பல நிகழ்வுகளில், பல இடங்களில் அவர்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டியிருக்கும். அதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால், அந்த அனாதைகளுடைய பகுதியை எந்த மார்க்கமும் எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் அந்த பகுதியை கவனம் எடுக்கிறது. அந்த உளவியல் ரீதியான வேதனையை இஸ்லாம் அப்படியே கவனம் எடுக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அனாதைகள் சம்பந்தமாக விழிப்பூட்ட வேண்டும் என்பதற்காக இன்று பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன.
சினிமாக்கள் கூட படங்கள் கூட அனாதைகளை அனாதைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாக்கள் கூட அந்த மாதிரி எடுக்கப்பட்டது. ஆனாலும் இஸ்லாம் சொல்லுகின்றது போன்ற ஒரு வழிகாட்டலை, இஸ்லாம் சொல்லுகின்றது போன்ற ஒரு உணர்வை, இஸ்லாம் சொல்லுகின்றது போன்ற ஒரு உரிமையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. சகோதரர்களே, இன்று உலகத்திலே, இன்றைய தினம் உலகத்திலே 14 கோடி 30 லட்சம் அனாதைகள் இருக்கிறார்கள். 14 கோடி 30 லட்சம் அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வருடாந்தம் ஒவ்வொரு வருடமும் 40,000-க்கு மேற்பட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளிலும் 40,000-க்கு மேற்பட்ட அனாதை குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், கவனிப்பார் இல்லை, பொறுப்பாளர்கள் இல்லை, செலவழிக்க ஆள் இல்லை, கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அல்ல, என்னதான் கொடுத்தாலும் செலவழித்தாலும் பொறுப்பெடுத்தாலும் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை. வீதியோரங்களில் கிடக்கின்ற உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டும் இப்படி பலவிதமான உணர்வுகளோடும் கவலைகளோடும் பல சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும், சிறுமிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் 4 லட்சம் அனாதை குழந்தைகள் இறக்கிறார்கள் என்றால் கவனி நினைத்து பாருங்கள். 4 லட்சம் ஒவ்வொரு நாளிலும் 40,000-க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றன, அனாதை குழந்தைகள். எப்படி இன்றைக்கு இந்த யுஎன்ஓட அறிக்கை சொல்கிறது என்றால், ஒவ்வொரு 2 செகண்டிலும் ஒரு குழந்தை அனாதையாக்கப்படுகிறது. ஒரு நாளில் ஒவ்வொரு 2 செகண்ட்களிலும் உலகத்தில் ஒரு குழந்தை அனாதையாக்கப்படுகிறது. அப்படி என்றால் அனாதை என்பது ஒவ்வொரு அதாவது 60 செகண்டில் எத்தனை, 30 பேர் அனாதையாக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு அவரில் 300 பேர், இப்படியே போய்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஒரு நாளிலே அனாதைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு அறிக்கைகள் சொல்கிறது என்றால், 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது மிக கோரமான வறுமை, அதாவது அலறிக்கொண்டும் கத்திக்கொண்டும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இப்படி இந்த கதறலோடு, பெட் ஹங்கரி என்று சொல்வார்கள், படுக்கை பசி என்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முழு உலகத்திலும். அந்த அளவுக்கு அனாதைகள் சமுதாயம் என்பது இன்று எல்லா மதங்களும் தங்களது மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ஊடகமாக அனாதை சமுதாயத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அனாதைகள் என்பது அவ்வளவு பரவலாகவும் இன்றைய நடக்கின்ற யுத்தங்கள், பொம்புகள், பூகம்பங்கள், வெள்ளங்கள், இது போன்ற இயற்கை அழிவுகள், கடத்துகள் என்று ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் உலகத்திலே மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆப்கானிஸ்தானிலே 40 லட்சம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதிலே பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள். இன்றைய சுனாமிக்கு பின்னால் இந்த ஓர்பானேஜ்களிலே சேர்க்கப்பட்ட இந்த அனாதைகள் இருக்கிறார்களே, பெரும்பாலானவர்கள் எந்த நிலையில் பொய்யாக தாய் இல்லை தந்தை இல்லை என்று சேர்க்கப்பட்டவர்கள், தாய் இருக்கிறார் தந்தை சேர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், ஆனால் தாயும் தந்தையின் காரணமாக ஏராளமாக 175% அந்த உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இதிலே பல சிறுவர்கள் தாய் இல்லை தந்தை இல்லை என்று கற்பழிப்புக்குட்படுத்தப்படுகிறார்கள் சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள். சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோசமாக இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் அறிவளவிலாவது தெரிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் சிறுவர் சமுதாயம் என்பது. எங்களது ஒரு குழந்தை எங்களது ஒரு பிள்ளை உணவில்லாமல் இருந்தால், அல்ல ஏதாவது ஒன்று வாங்கி கேட்டால் வாங்கி கொடுக்க முடியாமல் எங்களுக்கு இருந்தால் எவ்வளவு வேதனையும் கவலையும் வருகிறது. இப்படி பல பிள்ளைகள், சில பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கேயாவது பெரிய ஹோட்டலுக்கு முன்னால் நிற்பார்கள், அங்கே சாப்பிட்டு முடிந்த பின்னால் வீசுகின்ற சாப்பாடு எப்பொழுது டஸ்ட்பினில் விழு என்று பார்த்து கொண்டிருப்பார்கள், விழுந்தவுடனே எடுத்து ஓடுவார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்ன சொல்றார்கள் தெரியுமா, இவ இதை புறக்கத்தான் வருகிறான் என்பதற்காக அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நிற்காத பெரிய, அதாவது கேவலமாக இருக்குது. சகோதரர்களே, இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே
இஸ்லாத்துடைய வழிகாட்டலங்களுக்கு இது சம்பந்தமாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாம் இந்த அனாதைகளை பராமரிப்பதை பற்றி, தாய் இல்லாத தந்தை இல்லாத இந்த பிள்ளைகளை எடுத்து பராமரிப்பதை பற்றி, அல்லது அந்த பிள்ளைகளுக்கு உரிய செலவுகளை கொடுத்து உரிய வாய்ப்பு வசதிகளை கொடுத்து அவர்களை பராமரிப்பதை பற்றி, அல்லது வாய்ப்பு வசதிகள் அளிக்கிறார்களே அவர்களுக்கு உதவி செய்து பணத்தை கொடுத்து இடத்தை கொடுத்து இவர்களுக்கெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி செய்பவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அதில் குறிப்பாக சூரா பக்ராவிலே 77வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஸ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு பக்க முகத்தை திருப்புவதோ மேற்கின் பக்க முகத்தை திருப்புவதோ நீங்கள் அதன் மூலம் நன்மை அடைந்து விடலாம் என்று நினைத்து விட வேண்டாம். நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம், ஒரு திசையை நோக்கி தொழுகிறோம், இலங்கையில் என்றால் மேற்கு பகுதியை நோக்கி தொழுகிறோம். சகோதரர்கள், இப்படி திருப்புவதன் மூலம் நன்மையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முகங்களை திருப்புவதன் மூலம் நன்மை அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வலாக்கின்னல் பிர்ர, உண்மையிலேயே நன்மை எது தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமை நாளை ஈமான் கொண்டு, வல் மலாயிக்கா மலக்குமார்களை ஈமான் கொண்டு, வல் கிதாப் வேதத்தை ஈமான் கொண்டு, வன் நபியின் நபிமார்களை ஈமான் கொண்டு, இந்த ஈமானை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ ஆதல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்விடம் வைத்த நேசத்தின் காரணமாக, அல்லாஹ்வோடு வைத்த இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, தவில் குர்பா நெருங்கிய உறவினர்களுக்கு தனது பொருளாதாரத்தை இவர்கள் கொடுத்து உறவுகிறார்களோ, தனது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களில் ஒரு பகுதியை இவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுத்து உதவுகிறார்களோ, வல்லிய தாமா அனாதைகளுக்கு இவர்கள் கொடுத்து உதவுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக இவர்கள் தங்களது பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில், மறுமையை நம்பிய நிலையில், அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக இவர்கள் அனாதைகளுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் கொடுத்து உதவுகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் நன்மை அடைந்து விட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார் என்றால், உலாய்கல்லதீன சதகு, அவர்கள்தான் ஈமான் கொண்டோம் என்று உண்மை உரைத்தவர்கள், ஈமான் கொண்டோம் என்று உண்மை உரைத்தவர்கள், வ உலாய்க ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் உண்மையிலேயே இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சிலர் ஈமான் கொண்டு பெரிய அமல் இபாதத்சாலிகளாக இருப்பார்கள், ஆனால் ஒரு ரூபா தர்மம் செய்ய மாட்டார்கள், ஒரு ரூபா தர்மம் செய்ய மாட்டார்கள். சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிழக்கின் பக்கமும் மேற்கின் பக்கமும் முகத்தை திருப்புவதன் மூலம் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா ஏன் சொல்கிறான் தெரியுமா? ஒருவர் ஈமான் கொண்டு தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், அதே போன்று காலையிலே தஹஜ்ஜத் தொழுகிறார், அதுக்கார்களில் ஈடுபடுகிறார், ஆனால் தர்மங்கள் கிடையாது என்றால் உண்மையில் அவர் ஈமான் கொள்ளவில்லை, உண்மையிலே அவர் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்ட மக்களுடைய பட்டியலை சொல்லி சொல்கிறான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, நபிமார்களை வேதங்களை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக நெருங்கிய உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், வழிப்போக்கர்கள், கேட்டு வருபவர்கள், அடிமை விடுதலைக்கு என்று யார் செலவழிக்கிறார்களோ, பின்னர் தொழுகிறார்களோ, ஜகாத்து கொடுக்கிறார்களோ, பின்னர். சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரா பக்ரா 177வது வசனம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் நபியிடத்திலே போய் கேட்கிறார்கள், எஸ் அல் உனக்க மாதா யுன்ஃபிகூன், எதற்காக எப்படி செலவழிப்பது என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். நபியே, உம்மிடத்திலே வந்து எஸ் அல் உனக்க மாதாயும் பிகூன், எதற்காக எப்படி நாங்கள் செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதற்காக செலவழிக்க வேண்டும் தெரியுமா, யாருக்காக செலவழிக்க வேண்டும் தெரியுமா? மா அம்ஃபக்தும் மின் ஹைரின், எந்த நலவை நீங்கள் செலவழித்தாலும், எந்த ஹைரை செலவழித்தாலும், பலில் வாலிதேனி, முதலாவது தாய்க்கும் தந்தைக்கும், முதலாவது தாய்க்கும் தந்தையும், தாய்க்கும் தந்தைக்கு எப்படி செலவழிப்பது என்று தனியாக எடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் மாதம் 2000 சுகர் டெஸ்டிங் அதே போல் டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்தா தாய்க்கு செலவழித்து முடிஞ்சேன்னு நினைக்கிறான், இவ்வளவு செஞ்சு முடிச்சா தாய்க்கு என்னது செலவழித்து முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறார்கள். சகோதரர்களே, அது சைபர் தசம் கூட செலவு கிடையாது. தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதும் அதனுடைய நன்மையின் பல மடங்கும், அதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய அஜிர்களும் அது வேறொரு புறம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா முதலாவது இந்த இடத்துல சொல்கிறான், எந்த நீங்கள் உங்களது சொத்துக்கள் இருந்து எதை செலவழித்தாலும், முதலாவதாக வலில் வாலிதேன், தாய்க்கும் தந்தைக்கும், வல் அக்ரபீன் உறவினர்கள், வல் யதாமா அனாதைகள். ஏன் அல்லாஹு தஆலா இந்த பட்டியலில் அனாதைகளை சேர்க்கிறார்? உண்மையிலேயே அனாதையாக போகின்றவருக்கு பெரிய ஏக்கர் கணக்கில் காணி இருக்கலாம், சொத்து இருக்கலாம் அனாதையாகின்ற ஒரு பிள்ளைக்கு, ஆனாலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அந்த அனாதைகளுக்கு செலவழியுங்கள் என்று சொல்கிறான். வல்லிய தாமா வல் மசாக்கின் ஏழைகள், வபில் சபீர்
வழிபோக்கர்கள். வமா தஃபலு மின் கைரின், நீங்கள் எந்த நலவை செய்தாலும் ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் எதற்காக ஏன் எப்படி செய்தீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப எதை எதை நாங்கள் எப்படி செலவழிப்பது என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள், சொல்லுங்கள். பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் செலவழிக்குமாறு நபியை சொல்லுங்கள். இவைகளெல்லாம் தூண்டக்கூடிய சிறப்பு சொல்லக்கூடிய வசனங்கள். பின்னாலே அல்லாஹு தஆலா இது அல்லாத நிறைய கண்டிப்பான வசனங்களை சொல்கிறான். அதே போன்று சூரா பக்கராவிலே 220-221 வசனம், வயஸ்அலுனக அனில் யதாமா, நபியே அவர்கள் உம்மிடத்திலே வந்து அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். அவர்கள் வந்து உம்மிடத்திலே அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியே சொல்லுங்கள், இஸ்லாஹுன் லஹும் கைர், இஸ்லாஹுன் லஹும் கைர், அவர்களோடு சீர்திருத்தமான முறையில் நடந்து கொள்வது கைர், சிறந்தது. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அனாதைகளை பொறுத்தவரைகளும் அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கும், உடைமைகள் இருக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு அனாதை வீட்டிலே நாங்கள் எடுத்திருப்போம், அவரை வளர்ப்பதற்கு பொறுப்பாக எடுத்திருப்போம். அதோடு அவருடைய காணிதீரும் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும், அவரது பொருளாதாரம் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன்? பெரிதாகிய பின்னால் கொடுப்பதற்காக. இப்படி பொருளாதாரம் ஒரு அனாதைக்கு இருந்தால் அவரது சொத்திலிருந்து அவருக்கு சாப்பாடு போடலாம். இப்படி சாப்பாடு போடுகின்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லோரும் இருந்து சாப்பிடுகிறோம். சில பொழுது என்ன நடக்கும்? அவருடைய சாப்பாடு என்ற வாய்க்கில் போகும், அவருடைய உடுப்பு என்ற பிள்ளைக்கு போகும். இப்படியெல்லாம் நடக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்லாஹுன் லஹும் கைர், தனியே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தனியாகவே அவர்களுக்கு கொடுத்து விடுவது மிகச்சிறந்தது. தனியாகவே அவர்களுக்கு கொடுத்து விடுவது மிகச்சிறந்தது. இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனேயே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்வார் என்றால், சாப்பாடுன்னா அவங்களோட சாப்பாட்டில் கை வைக்க பயப்படுறாங்க. இது உங்களோட சாப்பாடு, இது உங்களோட உடுப்பு, இது உங்களோட இடம், பயப்படுறாங்க. அப்படி என்னது, எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்படி அந்த தனியாக பிரிச்சோன்னு இது வேதனையாக இருந்துச்சு. யாருக்கு? இந்த அனாதைகளுக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஒதுக்கப்பட்ட மாதிரி, இவங்க செஞ்சது ஒதுக்கிறதுக்கல்ல, சொத்தில் கொஞ்சமாவது நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக செய்தார்கள். இது இவர்களுக்கு வேதனையாக இருந்தது. அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கலந்து வாழ்ந்தாலும் அவர்கள் உங்களது சகோதரர்கள் தான். இப்படி எல்லாம் பிரிக்க தேவையில்லை, இப்படி பிரிப்பதற்கு கிடையாது தேவை கிடையாது. அநியாயமாக வராண்டாம சுரண்டாம இருந்தாச்சு, அவர்களோடு நீங்கள் கலந்து பழகினால் ஃபைஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள் தானே, அப்படி பழகுங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களோடு கலந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பழகுவீர்கள் என்றால் அவர்கள் உங்களது சகோதரர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் கலந்திருந்தாலும் உங்களில் யார் இதிலே கூட்டல் குறைத்தல் செய்பவர்கள், எவர்கள் நியாயமாக நடப்பவர்கள் என்பவற்றை அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறார். நீங்கள் கலந்திருந்தாலும் யார் வந்து சுரண்டர நோக்கத்தை கலக்கிறாரு, யார் வந்து எனது அன்புக்காக கலக்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். வலவு ஷா அல்லாஹு லஅனதகும் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திலே போட்டிருப்பான் அல்லாஹு தஆலா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதைகளை பற்றி ஒரு மார்க்கம், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வந்த மார்க்கம், ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்ய வந்த மார்க்கம், ஒரு அனாதைகள் சம்பந்தமாக எவ்வளவு வசனங்களை, எவ்வளவு வழிகாட்டல்களை விட்டு சென்றிருக்கிறது பாருங்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரியில் 4998வது ஹதீஸ், அன வகாஃபில் யதீம் ஃபில் ஜன்னத்தி ஹக்கதா, இப்படி நபியர்கள் சொல்கிறார்கள், ஃபர்ரஜ பைன அஸாபிஹி, நானும் ஒரு அனாதையை பொறுப்பெடுப்பவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம், சட்டப்படி இப்படி இருப்போம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அது நபிமார்களுடைய அந்தஸ்து, இப்படி இருப்போம் என்று சொல்லவும் இல்லை, இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். நானும் கிட்டதா மிகவும் நெருக்கமாக இருப்போம், நபிமார்களும் நபிமார்கள் இருப்பது போன்ற அல்ல, ஆனால் மற்றவர்கள் இருப்பது போன்றும் அல்ல, இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ரஜ பைன அஸாபிஹி, நானும் அனாதைகளை பொறுப்பெடுப்பவரும் இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது. அனாதைகளை பொறுப்பெடுப்பவர் என்றால் அன்றைய காலத்தில் எப்படி இருந்ததென்றால், ஒரு குழந்தை, ஒரு தந்தை இறந்து விட்டால் அவருடைய சொந்தக்காரர்கள் யாராவது பொறுப்புக்கு வருவார். அந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தையுடைய பேரில் இருக்கும். இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது, ஆளாக்குவது, செலவழிப்பது எல்லாம் அந்த பிள்ளைக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்திலிருந்து தான் செலவழிக்கப்படும், சொத்திலிருந்து தான் செலவழிக்கப்படும். சகோதரர்களே, இது போன்ற ஒரு வளமை தான் அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று அனாதைகள் என்பது அதிகரித்து போய்விட்ட ஒரு காலம், குக்கிராமம் போன்று ஒரு நாடு கிடையாது இப்பொழுது. எந்த அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கிறது என்றால், நான் சொன்னது போன்று 14 கோடி 30 லட்சம் என்ற அளவுக்கு அனாதைகள் வளர்ந்து விட்டால் இது உண்மையிலே இந்த அமைப்பு மட்டும்தான் என்பது சாத்தியம் கிடையாது. எவர்களுக்கெல்லாம் செலவழிக்க முடியுமோ, எவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செலவழிக்க முடியுமோ, இப்பொழுது அனாதை இல்லங்கள் என்று சொல்லி பல இடங்களிலே செயல்படுத்தப்படுகின்றன. இந்த அனாதை இல்லங்கள்
நூற்றுக்கு நூறு வீதம் இஸ்லாம் சொன்னது போன்று நேர்மையாக நடத்தப்படாது விட்டாலும், 90% தங்களால் முடிந்த அளவுக்கு, தங்களால் இயன்ற அளவுக்கு, தங்களால் முடிந்த உதவிகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளும் இந்த ஹதீஸில் அடங்கத்தான் செய்யும். வெறுமனே தனியாக வீட்டில் எடுத்து பொறுப்பெடுப்பது மாத்திரமல்ல, தன்னால் நேரடியாக போய் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்து வளர்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள், அல்லது அருகாம் அண்மையில் இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு வசதிகள் எதுவும் கிடையாது என்ற நிலைமையில் ஒருவர் அதற்காக செலவழிக்கிறார், மாதம் மாதம் அதுக்கு பணத்தை ஒதுக்குகிறார். இப்படி இருந்தாலும் கூட இந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாவற்றை விட மிகச்சிறந்த என்ன தெரியுமா? ஒரு அனாதையை பொறுப்பெடுத்து வீட்டிலே இருப்பது, வீட்டிலே வைப்பது. அப்படி வைக்கின்ற பொழுது இவர் பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் அந்த அனாதை வளர்த்தெடுக்க வேண்டி வரும். என்னென்ன? சாப்பாடு கொடுத்தல், இவர்களாக உடுப்பு கழுக வேண்டும், இவர்களாக அஜ்னபி மஹ்ரமி சட்டம் பேண வேண்டும், இவர்களாக பலவிதமான தனது குழந்தையை கவனிப்பது போன்று பாடசாலைகளுக்கு அந்த குழந்தையை தயார்படுத்தி அனுப்ப வேண்டும். இப்படி போன்ற கஷ்டங்களுக்கு உள்ளாவதால் நன்மைகள் அதை விட இதற்கு அதிகம் என்பது உண்மைதான். ஆனால் அதுவும் கூட இந்த ஹதீதில் அடங்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அதுபோன்று அநாதைகளுக்கு அநியாயம் இழைப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அநாதைகள் ஒருவருக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், அநாதைகளை வளர்ப்பதற்கு ஒருவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அநியாயம் இழைப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை பாருங்கள். சூரத்துல் நிசாவிலே 6வது வசனம், வபத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகா, அதாவது உங்களது அநாதை பிள்ளைகள் பருவவயது அடைந்த பின்னால் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களா, அதாவது பருவவயது அடைந்தவர்கள் அடைந்த பின்னால் அவர்கள் தனது பொருளாதாரத்தை சுமப்பதற்கு தகுதியானவர்களா, சொத்துக்களை சுமப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஒரு குழந்தையை வளர்த்து வருகிறோம், 12, 13, 14, 15 ஆயிடுச்சு, இப்போ அவருக்குள்ள சொத்து இருக்குதே, இதெல்லாத்தையும் அவருடைய கையில் சொந்தமாக ஒப்படைக்கிறதுக்கு தகுதியானு நாங்கள் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு மாதிரி கரத்தில் முடிஞ்சு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருன்னு கொடுக்கக்கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். இவர் வந்து என்னது பொருத்தமானவராக இப்போ கொடுக்கலாமா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். பைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன், அவர்கள் உண்மையிலேயே மெயின்டைன் பண்ணக்கூடிய அறிவு அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொண்டால், ஃபதுஃபஉ இலைஹும் அம்வாலஹும், அவங்களோட சொத்துக்களை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. தகுதியாக இருக்கிறாங்க தானே, சொத்துக்களை உடனடியாக அவங்களோட பக்கத்துக்கு என்ன செஞ்சுருங்க, திருப்பிடுங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்குலுஹா இஸ்ராஃபம் வபிதாரன் ஐயக்பரு, பெருசாகிடுவாங்களோ என்பதற்காக அவசர அவசரமாக சொத்துக்கள் அழிச்சிருவான. இவங்க வந்து இப்போ 10 ஐக்கிறாங்க, 10 ஐக்கிறாங்களே, இப்போ இன்னும் 14 மட்டும் என்னது சொத்துக்களை கொடுக்க வேண்டி வந்துடும். 4 வருஷத்துக்குள்ளே சொத்துக்களுக்கு 1000 காரணம் சொல்லி எப்படியாவது என்னது இவர் கொடுப்பு வாங்கணும், அது வாங்கணும், காணி வாங்கணும், சாப்பாடு வாங்கணும், என்னது சொத்துக்களை அழித்து விட வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இஸ்ராபன் வபிதாரன் ஐயக்பரு, அவர்கள் பெரிதாகி விடுவார்கள், வயதுக்கு வந்து விடுவார்கள், சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டி வரும் என்ற பயத்தால் 1 ரூபா கொடுக்க வேண்டியதுக்கு 9 ரூபா காரணம் காட்ட வேண்டாம், வீணாக செலவழிக்க வேண்டாம், சொத்துக்களை நாசமாக்கி விட வேண்டாம், சாப்பிட விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறார். ஒமன்கான கனியன், எவர் பணக்காரராக இருக்கிறாரோ, பள்ளி எஸ்தாபி, அவர் செலவழிக்கின்ற பொழுது அந்த சொத்தில் எடுக்க வேணாம். இப்போ அனாதை நாங்கள் வளர்க்குறோம், அனாதைக்கு ஒரு சொத்து இருக்கு, 10 லட்சம் 20 லட்சம் இருக்குது, அனாதைக்கு அந்த சொத்தால் சாப்பிட போடலாம், அவருடைய சொத்தாலேயே அவருடைய சொத்தாலே அவருக்கு செலவழிக்கலாம். எவர் பணக்காரராக இருக்கிறாரோ அவர் அந்த சொத்தை உடட்டும், சொந்த சல்லியால் செலவழிக்கட்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமன்கான கனியன், எவர் அனாதைகளை பொறுப்பெடுத்து அனாதைகளிடத்தில் சொத்தும் இருந்து இவர் பணக்காரராக இருந்தால், பொறுப்பெடுத்தவர் பணக்காரராக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும், அநாதைய சொத்துல கை எடுத்து செலவழிக்காம தன்ட சொந்த கையால செலவழிக்கட்டும். அதற்கு எதுவுமே இவர் என்ன செய்ய வேண்டாம், அநாதைகளுக்கு செலவழிக்கிறானே என்பதற்காக இவர் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், வமன் கான ஃபகீரன், இவர் ஏழையாக இருக்கிறாரோ, அநாதையும் பொறுப்படுத்திக்கிறாரு, 4-5 பேர் அநாதையை பொறுப்படுத்திக்கிறாரு, ஆனால் அவர் ஏழை, அவருக்கு அதாலாம் செலவழிக்கணும், அவங்களுக்கு செலவழிக்கக்குள்ள அதால் இவருக்கு 2 திண்டு ஆகணும், இல்லாட்டி செலவழிக்க முடியாது என்றால், ஃபல்யக்குல் பில் மஅரூஃப், அவர் நியாயமாக அளவாக எவ்வளவு செலவழித்தால் அந்த அளவுக்கு நியாயமாக நடந்து சாப்பிடட்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், ஃபைதா தஃபஅதும் இலைஹிம் அம்வாலஹும், வயது வந்து சொத்துக்களை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஃபஅஷ்ஹிது அலைஹிம், கொடுத்துட்டீங்கன்றதுக்கு சாட்சி வைங்க. வளர்த்த குழந்தைகளுக்கு சொத்துக்களை, அநாதை குழந்தைகளுக்கு சொத்துக்களை கொடுத்து விட்டால் அதற்கு சாட்சியாளர்களை வைத்து கொடுங்கள், சாட்சியோட கொடுங்க. உங்களோட புள்ளதானே விட்டுறாங்க, நீங்க வளர்த்த புள்ளதானே செஞ்சிருவானே, அது மாதிரி செய்து விட வேண்டாம், சாட்சியாளர்களை வைத்துக் கொடுங்கள். வகஃபா பில்லாஹி ஹசீபா, பொறுப்பாளனுக்கு கணக்கு கேட்பதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். அநாதை விஷயத்தில் எவ்வளவு இஸ்லாம் சொல்லுது, வளர்த்தெடுக்க கூட பெரிதாகி விடுவார்கள் என்பதற்காக வேக வேகமாக செலவழித்து சாப்பிட்டு விட வேண்டாம். பெரிதாகினா கொடுப்பதற்கு பொருத்தமா,
டெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல சொத்துக்களை கொடுத்தா சாட்சியாளரை வைத்து விடுங்கள், இல்லைன்னா நீங்க கொடுத்துனுவீங்க ஆனா உண்மையில இல்லையா இருக்கும், சாட்சி இருக்கணும். சகோதரர்களே, இது சூரா நிசாவிலே வரக்கூடிய வசனம். அடுத்ததாக அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான், அதே சூரா நிசாவிலே, வஆதுல் யதாமா அம்வாலஹும், ஏழைகளுடைய அநாதைகளுடைய சொத்துக்களை முறையாக அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். வலா ததபத்தலுல் கபீத பித்தையிப், கொடுக்கின்ற பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கெட்ட விஷயங்களை கொடுக்க வேணாம். உதாரணமாக பொய்யான காரணங்களை சொல்லி அந்த புள்ளு, உதாரணத்துக்கு வைங்களே, அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு சொத்து இருக்குது, பத்து பத்து பேஜ சொத்துன்னு வைங்க, அதில் ஒரு பத்து பேஜ சொத்து ஒரு இடத்துல என்ன செய்யும், ஒரு பேஜஸ் 2 லட்சத்துக்கு போகும், இன்னொரு இடத்துல என்ன செய்யும், ஒரு 1.5 லட்சத்துக்கு போகும். உதாரணத்துக்கு எழுதப்படாத காலத்தில் சொல்லப்பட்ட இது பார்த்தலாம் அவர். அப்போ என்ன செய்யலாம், பத்து பேஜஸ் தானே, அங்கீகிற பத்து பேஜஸ் கொடுத்தோம், உங்களுக்கு பத்து பேஜஸ் தானே, ரெண்டு பத்து பேஜஸ் தானே, அந்த பத்து பேச வச்சுக்கோங்க என்று சொல்லலாம். இது என்ன அர்த்தம், அனாதைக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒன்றை எது உனக்கு பாதிப்பண்டு விளங்குதோ அதுக்கு பகரமாக என்ன செய்கிறாய், அவன் நலவணி பெற்றுக்கிறாய். இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம். வலா தத்தபத்தலுல் கபீத பித்தையிப், நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்கள் மூலம் மாற்றிவிட வேண்டாம். வலா தக்குழு அம்புவாளகும் இல்லை அம்புவாளிக்கும், அவர்களுடைய சொத்துக்களை உங்களோட சொத்துக்களோடு சேர்த்து சாப்பிட்டு விட வேண்டாம். அவர்களுடைய சொத்துக்களை உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்போ அவர் 10 லட்சம் உங்களோட 10 லட்சம் ரெண்டையும் சேர்த்து பிஸ்னஸில் போட்டு வளர்த்துட்டு வரீங்க, அதோட சேர்த்து ஒரு 1 லட்சமா 1 லட்சமா குறைச்சிருவானா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் வலா தக்குழு அம்புவாளகும் இல்லை அம்புவாளிக்கும், அவங்களோட சொத்து வேறு உங்களோட சொத்து வேறு, கலந்து வச்சாலும் அவருடைய சொத்து வேறு உங்களது சொத்து வேறு. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன உக்கான ஹூபன் கபீர், அப்படி சாப்பிடுவது இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர்களே, அடுத்ததாக வைன் ஹிப்தும் அல்லா தொக்சி தூஃபில் யதாமா, அநாதைகளுக்கு மத்தியில் நீங்கள் நேர்மையாக நடப்பதை அஞ்சினால், நேர்மையாக நடந்துவிட முடியாது என்பதை நீங்கள் பயந்தால், ஃபன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களில் நீங்கள் விரும்பியவர்களை 2-2 மும்மூன்றாக 4-4 முடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் ஏன் வந்தன்னு பாருங்க சகோதரர்களே. உண்மையிலேயே இந்த வசனம் அருளப்பட்ட காரணத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே அறிவிப்பு செய்த அறிவிப்பை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்க முடிகிறது. என்ன, சஹீஹுல் புகாரியிலே 4846 ஹதீஸ், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த காலத்தில் அநாதைகளை பொறுப்பெடுக்கிறாங்களே, அநாதைகளை பொறுப்பெடுத்து வளர்க்குறாங்க, வளர்க்குற புள்ள அஜ்நபி மஹ்ரமி தானே, அந்த சட்டமெல்லாம் பேணப்படணுமே, அநாதைகளை என்னது எடுத்து வளர்க்குறாங்க, அந்த பெண் பிள்ளையை வளர்க்குறாங்கன்னு வைங்க, எத்தீமா அந்த பெண் பிள்ளையை வளர்த்துட்டு வராங்க, 10 வயது 12 வயது 14 வயது அடையுது, இந்த பெண் பிள்ளைக்கு சொத்தும் இருக்குது, இந்த பெண் பிள்ளைக்கு சொத்தும் இருக்குது, அநாதை பிள்ளையும் தான், இவருக்கு மகரமாக இல்லை, அஜ்நபியா இல்லையா, யாரோ ஒருத்தர் பிள்ளை தானே வளர்த்துட்டு வந்தது, பால் கொடுக்கப்படலை, எந்த உறவும் இல்லை, இவருக்கு அஜ்நபி, இவருக்கு திருமணம் முடிக்கலாம், அன்றைய காலத்தில் அப்படி முடிக்கிற வளம் இருந்துச்சு, அது ஹராமும் கிடையாது, இன்றைக்கு நாங்கள் அநாகரிகம் நினைக்கவும் முடியாது, ஏன்னா அஜ்நபி அஜ்நபி தான், அப்ப அதை முடிக்கலாம். வளர்த்த ஒரு பிள்ளையை மகரம் என்ற உறவு இல்லாது விட்டால் என்ன செய்யலாம், முடிக்கலாம். இப்படி வளர்த்த பின்னால அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, உங்களை முடிச்சா மகரலையும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கலாம், அவங்க கேட்க மாட்டாங்க, வளர்த்தாக தானே, வளர்த்தால மகரத்தை மகரெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. உதாரணமா அந்த காலத்துல 1 லட்சம் மகர் கேட்கிறான்னு வைங்களேன், இது 10,000 என்ன செஞ்சிடலாம், இப்போ என்ன கேட்க மாட்டாங்க, வளர்த்தவரை விட்டுருவாங்க. அதே போல சொத்தும் என்ன செஞ்சிடும், ரொம்ப நிறைய சொத்து இருக்குது, 10-20 லட்சம் சொத்து இருக்கு, ஏக்கர் கணக்கு சொத்து இருக்குது, நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கல்யாணம் முடிச்சா கணவனுக்கு இறந்தால் சொத்துல ஒரு பாதி கிடைக்குமே, இப்படி ஆசைப்பட்டார்கள். இப்படி அங்கே இருக்கின்றவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா என்ன இறக்கினான்டா, இது அநீதி என்று உங்களுக்கு விளங்குது தானே, இப்படி நீங்க ஆசைப்படுவது அநீதி என்று விளங்குது, அதனால அநாதைகளை முடிப்பதன் மூலம் நீங்க மகரில் குறைச்சிருவீங்க, அவங்கள கேட்கிற உரிமையை இல்லாமாக்கிடுவீங்க, அவர்களுடைய அழகுக்காகவும் அந்த சொத்துக்காகவும் முடிச்சு அவர்களுக்கு அநியாயம் செஞ்சிருவீங்க என்று பயந்தீங்கன்னா அவங்கள முடிக்காதீங்க, அவங்கள முடிக்காம வேற பெண்களை 2-2 3-3 4-4 முடிச்சுக்கோங்க. அநாதை பெண்களை முடிக்க வேண்டாம். நீங்கள் வளர்க்கின்ற அநாதை பெண்களை நீங்கள் பயந்தால், சொத்திலே அவர்களுக்கு அநியாயம் செய்து விடுவீர்கள் என்பதை பயந்தால், அவருடைய அழகுக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு முடித்து மகரில் குறைத்து விடுவீர்கள் என்று பயந்தால் அவங்கள முடிக்காதீங்க. முடிக்காம வேறு பெண்கள் என்ன செய்யுங்க, 2-2 3-3 4-4 முடிச்சுக்கோங்க. இதற்குத்தான் இந்த வசனம் இறங்கியது என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதற்காகத்தான் இந்த வசனம் இறங்கியது, இது சஹீஹுல் புகாரியிலே 4846. இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இன்னொரு சூறால தெளிவுபடுத்தி காட்டுறான். 127வது வசனம் சூரா நிசாவிலேயே, வயஸ்தஃப்தூனக ஃபின் நிசா,
பெண்கள் விஷயத்திலே உம்மிடத்திலே மார்க்க தீர்ப்பை அவர்கள் கேட்கிறார்கள். குளில்லாகு யுக்தி கும்பிகின்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்கள் விஷயத்திலே மார்க்க தீர்ப்பு சொல்லுவான். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபி யதாமன் நிசா, வேதத்திலே உங்களுக்கு அனாதை பெண்கள் விஷயமாக சொல்லப்படுகிறதே, அல்லா தீலா தூணஹுன்ன மா குத்திபலஹுன்ன, அவர்களுக்கு எந்த மகர் எழுதப்பட்டிருக்கிறதோ எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ, அவர்கள் கேட்காது விட்டாலும் அந்த மாதிரி வயசில் உள்ள பெண்களை நீங்கள் முடிக்கும் பொழுது எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள் இல்லை. தன்கீஹுன், அதே நேரத்தில் அவங்கள கல்யாணம் முடிக்கவும் ஆசைப்படுறீங்க, அந்த மகரை கொடுக்கவும் விருப்பம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நேர்மையாக இருந்தால் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அவர்களை முடியுங்கள். நேர்மையாக உங்களுக்கு ஒழுங்காக கொடுக்க முடியும், சொத்துக்கள்ல சரியா அநியாயம் செய்யாம முடிக்க முடியும் என்றால் அவர்களுக்கு கொடுங்கள், இல்லை என்றால் முடிக்க வேண்டாம் என்ற தோரணை பட சூரா நிசாவிலே 127 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் எங்கெல்லாம் கவனிச்சுக்கான்னு தெரியுமா, சொத்துல மாத்திரமல்ல, ஒரு அனாத புள்ளைய வளர்த்துட்டு, இது பொம்பளை விஷயத்துல, ஒரு ஆம்பளை புள்ளைய வளர்க்குறாங்க, அந்த அனாதைக்கு எல்லா சொத்தும் இருக்குது, இவர மகளை முடிச்சு கொடுத்துடுற, இவர மகளை முடிச்சு கொடுத்துறே, அதுக்கு இவ்வளவு மாரிசாவால் தானே, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அநீதியான எண்ணத்தை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டாம், வேறாக்களை முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு அநீதி செய்யணும் போன்று விளங்கினால், நிறைய சொத்து இருக்கு என்பதற்காக இவர்களை முடிச்சா என்ன நடக்கும், அநீதி நடக்கும், அநாத எண்ணத்துக்காக அநீதி நடக்கும். இவைகளை பயந்தால் அங்கு கல்யாணமே நடத்த வேணாம், வேறாக்களை முடிங்க, இவங்களை முடிக்க வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா நிசாவிலே திருமணத்தில் அவர்கள் அநியாயம் செய்யப்படுவதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆன் வசனத்திலே சூரா நிசா 10வது வசனம், இன்னல்லதீன யக்லூன அம்வாலில் யதாமா, இவர்கள் அநாதைகளுடைய சொத்துக்களை, துல்மன் அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு எழுதப்பட்டவர்களுக்கு சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ, இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களது வயிறுகளிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். அநாதைகளுடைய சொத்துக்களிலே சகோதரர்களே, பாப்பா மௌத்தாய்ப்பாரு, தம்பி அநாத புள்ளைய பொறுப்பெடுப்பாரு, தம்பி புள்ளைய பொறுப்பெடுப்பாரு, ஆனா சொத்துக்களுக்கு அநியாயம் செய்வார். நிறைய பேர் அநாதைகளை பொறுப்பெடுக்கிறது சொத்துக்களுக்கு அநியாயம் செய்யறது, ஏழைகளை பொறுப்பெடுப்புக்கு யாரும் இல்லை. ஒரு ஓலை வீட்டுல ஒரு பாப்பா மௌத்தாய்னா அந்த புள்ளைய பொறுப்பெடுக்க யாரும் இல்லை. பணக்கார அநாதைகளை பொறுப்பெடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொத்துக்களை அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால், இன்னல்லதீன குலூன அம்வாலல் யதாமா துல்மன், இந்த மாதிரி அநியாயமாக ஏழைகளுடைய சொத்துக்களை, அநாதைகளுடைய சொத்துக்களை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ, இன்னமாயுனா, அவர்கள் தங்களது வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக நரகத்தை போய் அடைவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது சூரா நிசா 10வது வசனம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அஷ்ருக்கு பில்லா, முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வஸ்ஸஹர் சூனியம், வகத்லு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமை இல்லாமல் ஒரு ஆத்மாவை கொலை செய்தல், வஅக்லு ரிபா வட்டி சாப்பிடுதல், வஅக்லு மாலில் யதீம் அநாதையுடைய சொத்தை சாப்பிடுதல். சிறுக்கு சூனியம் வட்டி அநாதைய சொத்து சாப்பிடுறது, வட்டி தின்ற ஒன்றுதான், அநாதைய சொத்தை தின்ற ஒன்றுதான், அநாதையுடைய சொத்தை சாப்பிடுவதும் ஒன்றுதான், வட்டி சாப்பிடுவதும் ஒன்றுதான். சகோதரர்களே, இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும், இந்த அநாதைகளுடைய அநாதைகளுக்கு நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் இது ஒரு படிப்பினை இருக்குது. அவர்களுக்கு வந்து சில வேளை ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஃபீஸோ என்ற பேரில் ஏதாவது எடுக்கலாம், அதில் கூட கவனமாக இருக்கணும். அதில் கூட ஒரு ரூபாய் தான் அநாதையர சொத்து, நம்ம எடுக்க போகிற யார், அநாதையர சொத்து என்ன பேரிலையாக இருந்தாலும் அவர்கள்ட்ட இந்த ஒரு ரூபாய் எடுக்கிறத மிக கவனமாக இருக்கணும். நெருப்பு வயிற்றுல போடுவது நெருப்பு. இன்னும் சொல்ல போனால், வட்டி தின்றவர்கள் வயிற்றுல நெருப்ப தின்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லல, அல்லாஹ்வுடைய போர் தொடுக்கிறான்னு சொல்லிக்கிறான். இவர்கள் சாப்பிடும் பொழுதே வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள், ஜீரணிக்காது, லைஃப்ல வந்து ஒரு திருப்தி வராது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய அநியாயம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அநாதையிட்டிருந்து ஒன்றை எடுக்கக்கூட மிக கவனமா இருக்கணும், அலைக்கழிக்க கூடாது. மாசம் 5000 தாரே என்று சொல்லி 1000 தானே அலைக்கழிச்சிட கூடாது. மாசம் 5000 தாரே பஸ்ல வந்து கஷ்டப்பட்டு வரிசை அனுப்பாங்க, புள்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி தாயோட வந்து இன்றைக்கு இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொன்னால், சொத்துக்களை நீங்க பறிச்சிங்க சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம், சொத்துக்களை பறித்தீர்கள் சாப்பிட்டீர்கள்ன்னு அர்த்தம். எங்கிருந்தோ வாரவர்கள் திடீரென என்னது, ஒரு இன்றைக்கு அநாதைக்கெல்லாம் சல்லி கொடுக்க போறோம் என்று சொல்லிட்டு அண்டை கூப்பிடுறது, 100 பேர் வந்திருப்பாங்க, இன்றைக்கு முக்கியமான பிரமுகர் வராரு, கேன்சல் நாளைக்கு வாங்க என்று சொன்னால், அது போன்ற ஒரு பாவம், அது போன்ற ஒரு கொடிய வேலை கிடையாது.
நீங்க அவருக்கு எடுத்தீங்களா அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் வசூல் வரத்துக்கு, அது நீங்க சாப்பிட்டதுதான் செலவழிக்க வீணா. 200 ரூபாய் என்றது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 லட்சம் மாறி. பொறுப்பு இல்லாதவர்கள், அதாவது பொறுப்பாளர்கள் இல்லாதவர்கள், கவனிப்பதற்கு யாரும் இல்லாதவர்கள், அண்ணாதை விஷயத்துல மிக உச்சகட்டமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மிக உச்சகட்டமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த அநாதைகள்ல காட்டுகின்ற அந்த அசாதாரண நிலை இருக்கிறதே அது ஒத்தனுக்கு மார்க்கம் இல்லைன்றதுக்கு ஆதாரம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோனே நீ பார்த்தீரா, அவன் தான் பதாலிக்கல்லதி யதுல்யதீன், அவன் தான் அநாதைகளை விரட்டுவான், அவனால் தான் அநாதைகளை புறக்கணிக்க முடியும். யாருக்கு? மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவனால் மாத்திரம்தான். எவன் மார்க்கத்தை பொய்ப்படுத்துறானோ, மார்க்கத்தை நம்பக்கூடிய நிலையில் அவன் இல்லையோ, அவன் அநாதைகளை புறக்கணிப்பான், பொருட்படுத்த மாட்டான். அநாதை என்றது சிலவங்களோட வாழ்க்கையில வாசமே அடிச்சிருக்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஏதோ நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்கு, தனிநபர் செஞ்சிட்டாங்களே ஒழிய, என்னால முடிஞ்ச அளவுக்கு அநாதைக்கு என்ன செஞ்சு பார்த்தா 100%க்கு 60% அது சம்பந்தமா எந்த சிந்தனையுமே இல்லை. அல்ல, இவ்வளவு சிறப்பை சொல்றான், இவ்வளவு கண்டனத்தை சொல்றான், அநாதையை பத்தி கணக்கெடு காட்டி அவன் தீன்ல அவனுக்கு சம்பந்தம் இல்லை என்றான். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லியும் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான் இப்படி, அதாவது யதீமன் ஜா மக்ரபா, நெருங்கிய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய உங்கள் அநாதைகளுக்கு செலவழியுங்கள். அல்லாஹு தஆலா சொல்ற ஈமானுக்குரிய ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இது முதலாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுண்டு. அடுத்ததாக அநாதைகளை கண்ணியப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு, அநாதைகளுக்கு அதாவது நாங்கள் அநியாயம் செய்தால் இவ்வளவு பெரிய பாவம், அவர்களுக்கு சங்கை எப்படி கொடுக்க வேண்டும், அவர்களது சங்கை ஈமானில் உள்ள ஒன்றாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்கள், அல்லாஹு தஆலா முன் ஆரம்பத்தில் சொன்னானே, லைஸல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கின் பக்கமும் மேற்கின் பக்கம் வெறுமனே முகத்தை திருப்பதை மாத்திரம் நீங்கள் நன்மை என்று நினைத்து விட வேண்டாம் என்று சொன்னானே, இதெல்லாம் நன்மையான விஷயங்கள், இது ஈமானுக்கு அடையாளம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சகோதரர்களே, எப்படி அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே உம்மை அநாதையாக என்று புகழிடமடித்த ரப்பு, உன்னை ஏழையாக கண்டு மற்ற இடத்திலே கையேந்தாமல் ஆக்கிய உனது ரப்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே அநாதைகளை அதட்டாதே, கேவலப்படுத்தாதே, கவலைப்படுத்துகின்ற வகையில் நடக்காதே, அம்ம சாயில ஃபலா தக்ஹர், யாசிப்பவரை விரட்டாதே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அநாதைகளை கேவலப்படுத்துகின்ற அமைப்பினை நடக்காதே. அப்படி என்றால் இக்ராம், அவர்களை சங்கைப்படுத்துகின்ற அமைப்பில் நாங்கள் நடக்க வேண்டும். இது சூரா துஹா, எங்களுக்கு தெரிந்த சூரா. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா, மனிதர்கள் சொல்லுகிறார்கள், பொருளாதாரம் குறைய கிடைத்தால், பொருளாதாரம் கிடைய கொடுத்து அது குறைய கொடுத்து நாங்கள் சோதித்தால், அல்லாஹு தஆலா ரப்பி அஹானன், எனது இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னை அவமானப்படுத்தி விட்டான், சுருக்கி விட்டான் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிறைய கொடுத்து, வாகனங்கள் கொடுத்து, வசதிகளை கொடுத்து அவனை சோதித்தால், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். ரெண்டும் பிள கொடுக்காட்டி அல்லாஹு தஆலா தண்டிக்கவும் இல்லை, கொடுத்தா கௌரவப்படுத்தவும் இல்லை. கொடுக்காது விட்டாலும் சோதனை, கொடுத்தாலும் சோதனை, ரெண்டு மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் இப்படி நீங்கள் நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? கல்லா பல்லா துக்ரி மூணல் யத்தீம், நீங்கள் அநாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. நீங்கள் இந்த ரெண்டு குணம் எப்போ வரும் தெரியுமா? அநாதைகளை கண்ணியப்படுத்தாதவங்களுக்கு வரும். இல்லாம போக்குள்ள அல்லாஹ் என்னை கவனிக்கலை என்று சொல்றதும், இருந்த அல்லாஹ் என்னை நல்லா வச்சுக்கின்ற சிந்தனை எப்போ வரும் தெரியுமா? நல்லா வச்சுக்கிறான் எப்படி? இப்ப அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், சங்கைப்படுத்தல, சொத்தை தந்தா சங்கையும் எடுத்தா கேவலம் அர்த்தம் இல்லை, ரெண்டும் சோதனைக்கு தந்திருக்கிறான் ஒரு மூமி நினைக்கிறோம். அப்படி நினைக்காமல் வேறு சிந்தனை வருகிறது என்றால் கல்லா பல்லா துக்ரி மூலல் யத்தீம், அவ்வாறல்ல, நீங்கள் அநாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. உங்களுக்கு அதனாலதான் அந்த யோசனை வருகிறது, அநாதைகளை கண்ணியப்படுத்துவது கிடையாது. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதல்ல, கொடுக்க தூண்டுவதும் இல்லை. ஒரு ஏழை வந்து சொல்றான், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட பேசிக்கண்டு, பெரிய கிடைச்ச நாளே பார்ப்போம், இப்படிதான் நினைக்கிறான். ரெண்டு பேர்த்த பேத்து பேசி இப்படி கஷ்டப்படுறாரு, எடுத்து கொடுத்தா என்ன அப்படி நினைக்கிறோம். நாங்க கொடுத்து நாங்க சும்மா ஏச்சிப்படணுமா? எங்களுக்கு கேட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு ஆளு கேட்டு சும்மா ஏச்சிப்படணும் தருவான்ல, இப்படி இப்படி கிடையாது சகோதரர்கள். தராட்டி அதை வண்டபில இன்னொத்தனுக்காக நீங்க கேட்டு, ரசூல் சொன்னார்கள், மூன்று பேருக்கு யாசிப்பது கூடும், கேட்பது கூடும், அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? இன்னொருவருக்காக, இன்னொருடைய கஷ்டத்தை தன்னை சுமந்து கொண்டவன், அவர் அவருக்கு அவருக்காக யாசிப்பது கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதல்ல, உணவளிப்ப தூண்டுவதும் கிடையாது. அதே நேரத்தில் வத குலூன துராத அக்லல்லம்மா, பொது சொத்தை
வீணாக கடுமையாக சாப்பிடுகிறீர்கள். எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் நீங்கள் பொது சொத்துக்களில் கையடிக்கிறீர்கள், சொத்தை கடுமையாக விரும்புகிறீர்கள். அதுதான் நீங்க இப்படி பேசுறதுக்கு காரணம். சொத்தை கடுமையாக விரும்புகிறீர்கள், பொது சொத்துக்களை சாதாரணமாக சாப்பிடுகிறீர்கள், அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை, ஏழைகளுக்கு உணவுக்கு தூண்டுவதும் இல்லை. அதுதான் தந்தா கௌரவமும் தராட்டி கேவலமும் நினைப்பதற்கான காரணம். அல்லாஹ்வுத்தால எல்லாம் என்னத்தை சொன்னா பாத்தீங்களா, பொருளாதாரத்தை சொல்லி காட்டினான். அனாதைகளுக்கு தூண்டுறதில்லை, சாப்பாடு கொடுக்க தூண்டுறதில்லை, பொது சொத்துல கையடிக்கிறீங்க, கூடுதலா சொத்தை விரும்புறீங்க. எதை சொல்கிறான் அல்லாஹ்வுத்தால, சொத்துக்களை சொல்கிறான். இந்த சொத்து விஷயம் சரியாகினா ஈமான் சரியா இருக்கும், ஈமான் வந்து சரியாக இருக்கும். எனவே அனாதைகளை கண்ணியப்படுத்துவது, கொடுக்காது கொடுப்பது, இரண்டாவது கண்ணியப்படுத்துவது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களில், ஈமானுக்கு அடையாளமான விஷயங்களில் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக சகோதரர்களே, இந்த அனாதைகளுக்கு என்னென்ன சொத்துக்களில் உரிமை இருக்கிறது, அவர்களை கவனிப்பது அவர்களுடைய சொந்த சொத்திலே உரிமை இருக்கிறது, அவர்களை கவனிப்பவர் அவருடைய சொத்திலிருந்து செலவழிக்க வேண்டும், அதிலே உள்ள சிறப்புகள் இது வேறு. அனாதைகளுக்கு இஸ்லாம் வழங்குகின்ற இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால், என்னென்ன உரிமைகள் அனாதைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்? இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் சொத்துக்களை வீட்டில் பிரிக்கிறீர்கள், கவனிச்சுக்கிறோம் எல்லாரும், இது இன்றைக்கும் செய்யலும், ஆனா செய்ய மனசே வராது ஈமான் இருந்தாலே தவிர. அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படி தெரியுமா, வீட்டில் சொத்து, ஒரு ஆள் மௌத்தாய், வாப்பா மௌத்தாயிட்டாரு, சொத்தை பிரிக்க போறீங்க, காணி நானக்கு எவ்வளவு போகணும், தம்பிக்கு எவ்வளவு போகணும், தங்கச்சிக்கு எவ்வளவு போகணும், தாத்தாக்கு எவ்வளவு போகணும், அப்படி பிரிப்பு சம்பந்தத்தில் உங்களிடத்திலே அனாதைகள் இருந்தால், அந்த இடத்துல அனாதைகள் வந்துட்டாங்கதான், உங்களோட அனாதைகள் இல்ல, அனாதைகள் வந்து விட்டால், சொத்தை பிரிக்கிறீங்க, அனாதைகளை ஈக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பட வருவாங்க, ஏதாவது ஒன்று கிடைக்காதா, ஒரு 50,000 கிடைக்காதா, சொத்து தானே பிரிக்கிறாங்க, இந்த எதிர்பார்ப்போடு வருவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குடுக்கத்துக்கு உங்களுக்கு மனசு வந்தா ஈமான் இருக்கின்ற அர்த்தம். இவன் அனாதை கொடுக்க சொல்லிதான், இந்த அனாதைக்கெல்லாம் இஸ்லாம் கொடுக்க சொல்லு, அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறது, அப்படித்தான் அவுட் ஆகுறது. அனாதைக்கெல்லாம் கொடுக்க சொல்லிக்கு இந்த மாதிரி அனாதைகளுக்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லல, பெற்றோரை கவனிக்க சொல்லிக்கு இந்த மாதிரி பெற்றோரெல்லாம் கவனிக்க சொல்லல, தர்மம் செய்ய சொல்லிக்கு இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் தர்மம், அப்படித்தான் நிறைய பேர் ரிலீஸ் ஆகிறான், நிறைய பேர் ரிலீஸ் ஆகிறான். சகோதரர்களே, பல குரோஸ்களை தாண்டி வந்த ஒரு ஏழை நிப்பா, பிராடோட சட்டரை தட்டி திறக்க சொல்லுவான், கையை நீட்டுவான், கையெடு, சட்டரில் ஊத்தப்பட்டுரும். சகோதரர் எப்படி இருக்கும், ஹசன் கமா ஹசன் அல்லாஹு இலை, அல்லாஹ் தாரா காரூனை பார்த்து சொன்னான், எப்படி தெரியுமா, அல்லாஹ் உனக்கு எப்படி முகம் பார்த்திருக்கிறானோ அது போன்று உன்னிடத்தில் வருவோருக்கு நீ முகம் பார்க்க வேண்டும். எப்படி, உனக்கு சொத்து இருக்குது, எங்கிட்ட சொத்து இருக்குது, அல்லாட்ட கேட்கிறோம், போதும் சொத்து, யாரா தந்தது போதும், அப்படி யாரா கேட்கிறோமா, இன்னும் தாண்டி தான் கேட்கிறோம். நாங்க என்ன நினைக்கிற கேட்டு வரக்குல, இவன் அஞ்சாறு பேர்ட்ட கேட்டு டெய்லி இவன் கேட்கறதா மேல இருக்க இருக்க கேட்பாடு, நாங்க அல்லாட்ட எப்படி கேட்கிறோம், இருக்க இருக்க தான் கேட்கிறோம். அது மாதிரி ஹசன் கமா ஹசன் அல்லாஹ் இலை, அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அது போன்று நீனும் உபகாரம் செய், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அது போன்று நீங்கள் சொத்துக்களை பிரிக்கின்ற அந்த நேரத்தில், வைதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா, சொத்துக்களில் பங்கு கிடைக்கா, பங்கு பெறாதவர்கள், பெறாதவனா உரிமை ரீதியா கிடைக்காது, அப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களும், வல்லிய தாமா அனாதைகளும், வல் மசாக்கின் ஏழைகளும் வந்து விட்டால், நீங்க அப்படி சொத்தை பிரிக்கிறீங்க, அந்த டைம்ல அனாதைகள் வராங்க, ஏழைகள் வராங்க, நெருங்கிய உறவினர்கள் வராங்கண்டா, ஃபர்ஸுகூஹும் மின்ஹு, அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, அவர்களுக்கும் பிரிக்கின்ற சொத்து, பிரிக்கிறது போதாண்டு தான். இப்ப அந்த டைம்ல நானக்கு ஒரு இஞ்சி போகாம பாப்பான் தம்பி, தங்கச்சிக்கு ஒரு இஞ்சி போகாம தாத்தா பாப்பான், அந்த நிலைமையெல்லாம் சொத்து பிரிக்கிறது இன்றைக்கு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானே, அந்த பிரிக்க குல வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸுகூஹும் மின்ஹு, உங்களோட சொத்துல இந்த ஒரு பகுதி அவங்களுக்கு, கொஞ்சம் சொத்து இந்த ஏக்கர் கணக்குல கொடுக்க தேவையில்ல, நீங்க பல லட்சம் பிரிக்கிறீங்கடா, ஒரு 25,000 கொடுத்துருங்க, ஒரு 10,000 கொடுத்துருங்க, அது அவங்களுக்கு பெரிய சொத்து, அப்படி கொடுத்து விடுங்கள். உங்களோட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற, வகூலு உலகும் கௌலம் மஅரூபா, கொடுக்குவது மாத்திரமல்ல, சங்கையான அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்கள். நாங்கள் வச்சு இவ்வளோதான் எங்களால் இருக்கும் நினைக்க வேணாம், 25,000 கொடுத்தாச்சு, இது அப்படியே இல்லை, நான் பார்ப்போம், 25,000 வந்துட்டாங்க, இப்படிதான் சொல்றது நம்ம, அதாவது அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது மட்டுமல்ல, கொடுப்பதோடு நல்ல வார்த்தையும் சொல்லி அனுப்புங்கள், வாங்க இருங்கன்னு சொல்லி கௌரவப்படுத்தி நாங்கள் 25,000 கொடுத்தோம். இதுக்கு ஒரு நம்ம ஆதரவு வச்சுக்கிறோம், இப்படி கொடுத்தா சொத்து பிரிக்க கூட எல்லாரும் வந்துடும் அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது, அப்படி கிடையாது. ஒரு ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, ஒரு ஏழை வந்து விட்டால், ஒரு அனாதை வந்து விட்டால், கொடுங்க சொத்தில் ஒரு பகுதியை கொடுங்க, 25,000 கொடுங்க, 10,000 கொடுத்துருங்க, பிரிக்கின்ற சொத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதோடு வக்கூலு கௌலம் மஅரூபா, நல்ல வார்த்தை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். அனாதைகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னது. இரண்டாவது, இப்போ நான் சொன்ன வசனம் சூரா நிசாவிலே 8-9,
நாளை மறுமையில் நம்ம எழுப்பப்படக்குள்ள நாங்கள் செலவழித்ததில் அனாதைக்கு ஒரு பங்கு இருந்திருக்கணும், ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருந்திருக்கணும், உறவினர்களுக்கு ஒரு பங்கு இருந்திருக்கணும், பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருந்திருக்கணும், விதவைகளுக்கு ஒரு பங்கு இருக்கணும். நாளை மறுமையில் அந்த நன்மைகள் அப்படி பட்டியலாக வரும். எதை நாங்கள் இப்பொழுது அனுப்பினாலும் தைரியமாக இருக்கிற அப்படி தெரியுமா, ஒரு பேங்கில் சேவிங் அக்கௌண்ட்ல போடுற மாதிரி அது, அதுக்கு ஒப்பிடவில்லை. உதாரணத்துக்கு கன்ஃபார்ம், அதை விட கேரண்டி, பேங்காரன் கூட அடிச்சுட்டு பாஞ்சு சொல்லலாம், அதை விட கேரண்டியான இடத்த போடும். கன்ஃபார்மாக இருக்குது சொத்தெல்லாம், நாங்கள் போடுற ஒவ்வொன்றும் இருக்குது சகோதரர்களே. எனவே நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அநாதைய விஷயத்தில் கவனம் எடுக்கிறார். அடுத்ததாக அரசாங்க சொத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா, வஅலமு, நீங்கள் ஜிஹாதுக்கு சென்று கஷ்டப்பட்டு யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி யுத்தம் செய்து கிடைக்கின்ற கனிமத்து சொத்துக்கள் இருக்கிறதே, அந்த கனிமத்து சொத்துக்கள் யாருக்கு கொடுக்கணும், போராடி வந்தவன் தானே கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைன், நீங்கள் யுத்தத்திலே எந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்டாலும் ஃபஅன்னலில்லாஹி ஹுமுஸஹு வலில் ரசூல், அதுல ரசூலுக்கு ஒரு பங்கு, அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு. அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு எங்க போகும், அது திரைசேரிக்கு போகும், பொது சொத்துக்கு போகும், ஏழைகளுக்கு போகாது, பொது சொத்துல இருக்கும் வேற வேற பொதுவான விஷயங்களுக்கு செலவழிப்பதற்காக. வலில் ரசூல், ஏழைகள் ரசூலுக்கு, வலிதில் குர்பா உறவினர்களுக்கு, வல்லியத்தாமா அனாதைகளுக்கு. இஸ்லாமிய ஜிஹாத் ஒன்று நடந்து ஹிலாப் மகதி வந்தார்னு வைங்களே, அப்போ ஹிலாபத்து பெரிய ஆட்சி வந்தார்னு, ஜிஹாது நடக்குது, கோடான கோடி சொத்து வந்தா அதில் ஒரு பங்கு யாருக்கு, அஞ்சா பிரிச்ச ஒரு பங்கு, அதாவது ஒரு 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 பில்லியன் கிடைக்குதுன்னு வைங்க, ஒரு பில்லியன் கிடைச்ச எவ்வளோ போனேன் ஏழைகளுக்கு, அதில் அஞ்சா பிரிச்ச ஒரு பங்கு போகணும், 15-17 போகணும், 20-20 போக வேண்டும். எப்படி ஐந்தா பிரித்தவங்க 20 பகுதி போகணும், 20% போக வேண்டும், 20 பில்லியன் யாருக்கு போகணும், அனாதைகளுக்கு சொத்து. எப்படி கவர்மெண்ட்டே யோசிக்குமா இல்லையா, 20 பில்லியனா. இன்றைக்கு விதவைகளுக்கு 2000-3000 கொடுத்துரு, அனாதைகளுக்கு 1500-1000 கொடுக்குது அரசாங்கத்திலும், அனாதைகளுக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு, அந்த 1000 இருந்தாலும் சவுல எடுத்து கொடுத்துடணும். அதுக்கு நான் போன சைனம் சொன்ன மாதிரி அதுக்கும் எங்களது இதுக்குரிய பொறுப்பாளர்கள் முன் வர வேண்டும், தேடி அந்த அனாதைகளுக்கு எடுத்து கொடுக்குற 1000-1500 எடுத்து கொடுக்குற, அதுக்கு பல சட்டமெல்லாம் வச்சுக்கிறான், நிரப்பணும் அது செய்யறோம் இது செய்யணும் நிறைய வச்சுக்கிறான், எதுவாக இருந்தால் நிரப்பி அவனுக்குரிய அந்த சொத்து 1000 இருந்தால் அவனுக்கு பெரிய உதவியாக இருக்கும், அதுக்கு நம்ம எடுத்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்றால், கவர்மெண்ட் சொத்திலே கிடைக்கக்கூடிய யுத்தத்துடைய பங்கேற்றில் 1/5 பகுதி இந்த அனாதைகளுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் அனாதைகள் விஷயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுத்தது போன்று வேற எந்த மார்க்கமும் கவனம் எடுக்கவில்லை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இது போன்று இஸ்லாம் இன்னும் ஏராளமான வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லி இருக்கிறான், சிலது பலகீனமானவைகளும் இருக்கின்றன சகோதரர்களே. என்றாலும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கு அனாதைக்கு செலவழிப்பதும் ஈமானும் எந்த அளவுக்கு சம்பந்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அனாதைகளை கண்ணியப்படுத்தல், அனாதைகளுக்கு செலவழித்தல், அனாதைகளுக்கு அநியாயம் செய்யாமல் இருத்தல், அனாதைகளுக்கு சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்தல், இவைகளை புரிந்து கொண்டால் அதற்கும் ஈமானுக்கும் முகத்தை கிழக்கின் மேற்கும் பக்கம் திருப்புவது நன்மை என்று நினைத்து விட வேண்டாம். இது செய்வதால் நன்மை அல்லாஹு தஆலா சொல்றானே, இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அனாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. இன்று இலங்கையிலே இஸ்லாமிய நிறுவனங்கள் இந்த அனாதைகளுக்காக பல வேலைகளை செய்ய, நான் ஒரு பட்டியல் எடுத்து வந்து இந்த மாக்குலையில் அது போன்று சில கொள்கைக்கு வெளியே உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக கொள்கை பிரச்சாரம் இருக்கிறது, இஷாத் அகலு சுன்னா கொழும்புல செஞ்சுட்டு இருக்குது, ஆனால் அதில் முக்கியமான நோக்கமாக கொள்கைக்குள்ளே வாங்குறதும் இருக்குது. அது போன்று காத்தாங்குடியில் ஒரு பானை, இதில் நான் இதே வச்சுக்கிறேன்னு சொன்னால் இது கட்டாயம் ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகத்தில் இது இருக்கணும். தங்களை வந்த அனாதை பிள்ளைகள் வந்து இதில் ஒரு 9 நிறுவனங்களுடைய பெயர்கள், அதாவது அனாதை பிள்ளைகள் ஒருவர் இருக்காண்டா இதை யாராவது கண்டக்ட் பண்ண கொடுக்கறதுக்காவது, நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கான ஒரு வழிகாட்டலுக்காக என்ன செய்ய வேண்டும், இது இருக்க வேண்டும். இப்படி பல இடங்களிலே உள்ள அண்மையில் கூட புதிதாக திறக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதல்லாமல் சர்வதேச நிறுவனங்கள் என்று சொல்லி தினம் தினம் டெய்லி பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்பகமான நிறுவனங்கள், நம்பகமான முஸ்லீம் கிறிஸ்துவ இப்படி நிறைய நிறுவனங்கள் இதற்காக பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அனாதைகளுக்காக. கன்ஃபார்மாக அனாதைகளுக்கு போய் சேர்கிறது, மத மார்க்க வித்தியாசம் இல்லாமல் போய் சேர்கிறது சகோதரர்களே. எனவே இப்படியான ஒரு இடத்தில் எங்களால் முடிந்த, எங்களுக்கு மாதம் 10,000 என்றால் ஒரு 100 ரூபாய் பங்களிப்பு செய்ய முடியும் என்றால் அதை செய்ய முன்வர வேண்டும். அதை செய்ய முன்வந்தால் யாரும் தயாராக இருப்பார்கள். இன்று பெரும்பாலான நிர்வாகங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா, மக்கள் தான். மக்களை பொறுத்தவரைக்கும் என்னது, கேட்க வரக்குள்ளே என்ன செய்ய வேறமாய் நினைக்கிறாங்க, கேட்க வரக்குள்ளேயே வேறமாய் நினைக்கிறாங்க. அவர்கள் முன் வந்தால் தைரியமானால் எல்லா நிர்வாகங்களும் தயாராகிவிடும்.
அப்படி தயார்படுத்துவதற்கு மக்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். ஊக்கம் கொடுத்து உங்களோட பகுதி 100 வேணா மாதம் நான் அனாதைகளுக்கு என்ன செய்ய போறேன், 200 ரூபா ஒதுக்க போறேன், ஏண்ட பகுதி 500 ரூபா ஒதுக்க போறேன், 1000 ரூபா ஒதுக்க போறேன் வந்தால் இந்த ஊருடைய வேலை இந்த ஊரே நிரப்பமாக்கலாம். என்னவே சகோதரர்களே, இது ஈமானுக்குள்ள ஒரு பங்கு என்பதனால் இந்த பகுதியில் கவனம் எடுத்து அந்த பகுதியை நிறைவேற்றுகின்ற மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.